நான் சென்னையிலிருந்து டெல்லி வந்த உடனேயே தலைவர் மாற்றமா என்று ஊடகத்தில் செய்திகள் வருகின்றன. எனக்கு தெரியாது. நான் இதுவரைக்கும் பதவி கேட்டு காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தது கிடையாது. போதுமான அளவிற்கு நான் இந்த பொறுப்பில் இருந்திருக்கிறேன். எனக்கு அதில் மகிழ்ச்சி, அல்லது போதும் என்று சொன்னாலும் மகிழ்ச்சி. எவ்வளவு தொகுதி பெறுகிறோம் என்பது அல்ல, எவ்வளவு வெற்றி பெறுகிறோம் என்பது தான். ஆனால் முன்பை விட அதிக தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். அந்த வெற்றிக்கு அடிப்படை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தான். தமிழகத்தை பொறுத்தவரை சனாதன மத சார்புள்ள அரசியல் கட்சிகளுக்கு அங்கு மரியாதை கிடையாது. நான் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் சார், டெல்லி வந்திருக்கீங்க, யார் யாரா இது வரைக்கும் சந்திச்சு பேசியிருக்கீங்க? ஒரு நண்பர் கேட்கிறார், டெல்லி பயணத்தினுடைய நோக்கம் என்ன, திடீர் என்று டெல்லி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நான் டெல்லிக்கே வர்ற அரசியல் தலைவர் கிடையாது. நான் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் 6 முறை தான் டெல்லி வந்திருக்கிறேன். நீங்கள் வந்து டெல்லியில் கட்சி தலைமை இருக்கிறது, கட்சி தலைமையை சந்திப்பது அடிக்கடி இல்லை என்றாலும் கூட ஆண்டிற்கு 1 முறையாவது சந்திக்க வேண்டும். நான் சென்னையிலிருந்து டெல்லி வந்த உடனேயே தலைவர் மாற்றமா என்று ஊடகத்தில் செய்திகள் வருகின்றன. எனக்கு தெரியாது. நான் வந்து காங்கிரசினுடைய கொள்கைகள் மீதும் லட்சியங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு என்னுடைய மாணவ பருவத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தேன். நான் இதுவரைக்கும் பதவி கேட்டு காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தது கிடையாது. பதவி கிடைத்த பிறகு அது நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பது கிடையாது. இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டால் அந்த பணியை செய்வேன். சரி, இந்த பணி போதும், வேறு ஒரு வேலை செய் என்று சொன்னால் அந்த வேலையை செய்வேன். ஆனால் நான் வந்து வேணுகோபால் அவர்களை சந்தித்தேன், முகுல் வாஷ்ணிக் அவர்களை சந்தித்தேன், கார்கே அவர்களை சந்தித்தேன். யாருமே என்னிடம் இந்த பணி சம்பந்தமாக, பொறுப்பு சம்பந்தமாக, நீடிப்பது சம்பந்தமாக, விலகுவது சம்பந்தமாக பேசவே இல்லை. என்னிடம் அவர்கள் பேசியது எல்லாம் தமிழக அரசியல், பாரதிய ஜனதா இங்கே என்ன செய்கிறது, அதிமுக என்ன செய்கிறது, பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக நம்முடைய கூட்டணி என்னென்ன செய்கிறீர்கள், இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும், தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை கூறினார்கள். என்னுடைய கருத்துக்களை கேட்டார்கள். ஊடகங்களில் வருவதெல்லாம் கற்பனை. நான் போதுமான அளவிற்கு நான் இந்த பொறுப்பில் இருந்திருக்கிறேன். எனக்கு அதில் மகிழ்ச்சி. என்னை நீடிக்க சொன்னாலும் மகிழ்ச்சி, அல்லது போதும் என்று சொன்னாலும் மகிழ்ச்சி. அதற்காகெல்லாம் நான் முயற்சி செய்கிறவனும் கிடையாது, வருத்தப்படுகிறவனும் கிடையாது. நீங்க அவங்களை சந்திக்கும் போது அரசியல் நிலவரம் பத்தி பேசுறதாக சொல்லியிருக்கீங்க. தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வர இருக்கிற சூழ்நிலையில நீங்க அவங்களை சந்திச்சிருக்கீங்க. தலைவர் மாற்றம் அப்படின்லாம் கருத்துக்கள் பேசப்பட்டாலும் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நீங்க பேசும்போது அவங்க பல்வேறு அறிவுரைகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறதா நீங்களே இப்ப பேட்டியில சொன்னீங்க. ஆலோசனைகளை அதுல என்னென்ன முக்கியமாக வந்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது? முக்கியமான ஆலோசனைகள் என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியை எவ்வாறு இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், மாநில அரசாங்கத்திற்கு எவ்வாறு துணையாக இருக்க வேண்டும், இதை போன்ற விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். நீங்க டெல்லிக்கு வந்த உடனே அங்க வந்து தகவல் என்னன்னா, இப்போ மாநில கமிட்டி தலை காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய தலைவர் அழகிரி மாற்றப்படுகிறார், புதிய தலைவராக பலருடைய பெயர்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்த தலைவர்களை சந்திக்கும் போது அவர்கள் இதை பத்தி பேசவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லும் போது நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சி தற்போதைய சூழ்நிலை தயாரா இல்லை அப்படின்றத நாங்கள் எடுத்துக்கணும்? நீங்க எப்படி வேணாலும், அது உங்களுடைய ஆலோசனையை பொறுத்தது, உங்களுடைய மனநிலையை பொறுத்தது, உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியும். அழகிரியை வந்து காங்கிரஸ் தலைவராக 2017 காங்கிரஸ் கட்சி வந்து நியமனம் செய்தது. அதை தொடர்ந்து நடந்த தேர்தல்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி இதுவரை நன்றாக செயல்பட்டிருக்கிறது, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்தலை பொறுத்த அளவில் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி உங்க மேல ஒரு நம்பிக்கையா இருக்கிறதா வந்து அவங்கள் உங்களுடைய பேசும்போது தெரிஞ்சுதா? இல்லை, இந்த இந்த கோணத்திலேயே பேசுவது கிடையாது. அரசியல் கோணத்தில் தான் நம்ம பேசுகிறோமே ஒழிய தனி மனிதர்களை பற்றி பேசுவது கிடையாது.
என்கிட்ட என்னுடைய தலைவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள், நான் அவங்க கிட்ட திருப்தியாக தான் இருக்கிறேன். நான் வந்து இதை ஒரு இழுக்காக கருதுவேன், ஒரு பதவியில் தொடர்ந்து நீடிக்கணும், அதுக்காக வந்து எல்லாரையும் பார்க்கணும், அதுக்காக அவங்கக்கிட்ட நாம் வந்து லாபி பண்ணுங்கிறத ஒரு இழுக்காக நான் கருதுவேன். ஏன்னா அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கணம் கிடையாது. கொடுக்குற வேலையை செய்யணுமே ஒழிய நானே தான் இருப்பேன்னு சொல்கிறதோ, அல்லது இன்னார் இருக்கக்கூடாது என்று சொல்வதோ, அல்லது இன்னார் வரக்கூடாது என்று சொல்வதோ, இது முழுக்க 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 அரசியல்ல அநாகரிகமான ஒரு போக்கு. நீங்களே பேட்டியில சொன்னீங்க, இது வரைக்கும் 5 ஆண்டுகள் தலைவராக இருந்திருக்கு, ஆனா 6 முறை தான் இது வரைக்கும் நான் வந்து டெல்லி வந்து தலைவர்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு. ஆனா இந்த நேரம் வந்து ஒரு முக்கியமான நேரமாக இருக்கிறது. நான் வந்த இல்ல நான் வந்த பிறகுதான் அது மாதிரி செய்தியை நீங்க போட்டீங்க. நான் டெல்லிக்கு வந்த பிறகுதான் அந்த செய்தி வந்ததே ஒழிய அந்த செய்தி வந்த பிறகு நான் வரல. 2024 எல்லாமே எனக்கு மகிழ்ச்சி தான். நான் இருந்தாலும் மகிழ்ச்சி தான், இன்னொரு தோழர் அந்த இடத்துல இருந்தாலும் நான் இதே மகிழ்ச்சியோடு பணியாற்றுவேன். அதை பற்றியே நான் யோசிப்பது கிடையாது. எனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என் பணி கடன் செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே, எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ நான் அதை செய்வேன், நான் நிற்க மாட்டேன். சார், உங்களை பொறுத்தளவில் வருகின்ற 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தல், உங்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் போட்டி போட வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ நீங்கள் தலைவர்களை சந்திக்கும் போது சொல்லியிருக்கீங்களா? இல்லை இல்லை, யார் தலைமையில் வேண்டுமானாலும் தேர்தலை சந்திக்கலாம், யார் தலைமையில் சந்தித்தாலும் அந்த தேர்தல் நன்றாகத்தான் இருக்கும். நான் வந்து நான் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு நான் இழிவானவன் அல்ல. யார் இருந்தாலும் நாங்கள் இணைந்து வேலை செய்வோம், எனக்கு அதில் நம்பிக்கை. முதல்ல பேசும்போதுலேருந்து ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை மீண்டும் நீடித்தாலும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னொரு கருத்தை சொன்னீங்க, இந்த பதவி இல்லைனா இன்னொரு பதவி கொடுத்தா கூட நான் வந்து ஏற்றுக்க தயாராக. பதவிங்கிற வார்த்தையை நான் பதவிங்கிற வார்த்தையே சொல்ல, எந்த பணி கொடுத்தாலும் செய்வேன் என்று சொல்ல. பதவி என்பது வேறு, பணி பார்த்தாலே வந்து அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒன்று இல்லை இல்லை, நீங்கள் வந்து அந்த பார்வையில் பார்க்குறீங்க, பார்வை கோளாறு தான் அது அல்ல, அப்படியெல்லாம் இல்லை. அதை அதை போன்ற பார்வையே இல்லை, அதை போன்ற பேச்சே இல்லை, எனக்கும் அதை போன்ற சிந்தனை கிடையாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், யார் தலைமையிலும் தேர்தலை சந்திக்க தயார். காங்கிரஸ் என்பது கொள்கை ரீதியான அரசியல், தனி மனிதர்களை மையப்படுத்தி நடத்துகிற அரசியல் அல்ல. தனி மனிதர்களை மையப்படுத்தினால் அந்த அரசியல் வெற்றி பெறாது, கொள்கையை மையப்படுத்தினால்தான் அந்த அரசியல் வெற்றி பெறும். அந்த லட்சிய பார்வை எனக்கு உண்டு. எனவே யார் இருந்தாலும் நான் ஆதரிப்பேன், அது அவர்களோடு ஒத்துழைப்பேன். ஆனால் அதை போன்ற ஒரு சூழல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தலைவர்கள் என்னிடம் அது சம்பந்தமாக யாரும் பேசவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல், திமுக காங்கிரஸ் தற்போது இருக்கின்ற அந்த கூட்டணி தொடர்ந்து தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டு, அடுத்த கட்டமாக திமுக, நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே, அதிமுக பாஜகவை எதிர்கொள்வதற்கு தேவையான என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோன்னு சொல்லி, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது எங்களுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. இதே கூட்டணி நீடிக்கும், இந்த கூட்டணி கண்டிப்பாக நீடிக்கும், இந்த கூட்டணி வெற்றி பெறும். இது கொள்கை ரீதியான கூட்டணி, இயல்பாகவே எங்களிடம் இருக்கிற வாக்கு சதவிகிதம் அதிகம். அடுத்தது தமிழகத்தை பொறுத்தவரை சனாதன மத சார்புள்ள அரசியல் கட்சிகளுக்கு அங்கே மரியாதை கிடையாது. தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்கள் நம்முடைய நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், எந்த மதமாக இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது தான். எந்த தத்துவமாக இருந்தாலும் அதனால் மக்களுக்குள் பிரிவினை வரக்கூடாது என்பது தான் அந்த கருத்து. அங்கே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ஸிற்கு அங்கு இடம் இல்லை, அவர்கள் வெற்றி பெற முடியாது, மக்கள் மனதில் அவர்கள் இல்லை. நீங்க நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா,
அதிகமான தொகுதிகளை பெறுகிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல, பெற்றிருக்கிற தொகுதிகளில் எவ்வளவு வெற்றிகளை அடைந்திருக்கிறோம் என்பது தான் முக்கியம். கடந்த 15 ஆண்டுகால தமிழக வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சென்ற சட்டமன்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் கட்சி 72% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. எங்களுடைய வின்னிங் லிமிட்டுங்கிறது என்னென்னா 72%. தமிழ்நாட்டிலேயே அதிகமான எண்ணிக்கையில் நாங்கள் வாங்கின இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் தான். நீங்கள் பாரதிய ஜனதா எங்களோடு போட்டி என்று சொல்கிறார்கள், 23 இடங்களை பெற்றார்கள், ஆனால் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. அன்றைய தலைவரும் வெற்றி பெறல, இன்றைய தலைவரும் வெற்றி பெறல, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, 72% வெற்றியை நாங்கள் பெற்றோம். இன்றைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா, எவ்வளவு தொகுதி பெறுகிறோம் என்பது அல்ல, எவ்வளவு வெற்றி பெறுகிறோம் என்பது தான் கூட்டணியில், அதுதான் முக்கியம். ஆனால் முன்பை விட அதிக தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம், அதிக வெற்றியை நாங்கள் அடைவோம். இல்லை இல்லை, இது என்னுடைய தலைமையில் பெற்றதா இன்னொருவர் தலைமையில் பெற்றதா என்பது அல்ல, நான் அப்படி நினைக்கல. அந்த வெற்றிக்கு அடிப்படை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தான். நாங்கள் ஒரு துணைவர்களாக இருந்தோம், அவங்க ரெண்டு பேருடைய பரப்புரை, அவர்களுடைய சுற்றுப்பயணம், எங்கள் கூட்டணியினுடைய கொள்கை லட்சியம், எங்களுடைய கடும் உழைப்பு, எங்களுடைய சக தோழர்கள் கூட்டணி தோழர்களுடைய பங்கு எல்லாம் சேர்ந்து தான் அது வெற்றி, தனி மனித வெற்றி அல்ல. சார், கடைசியாக ஒரு கேள்வி, அழகிரியை பொறுத்தவரையில் 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த தலைவர் பதவி போதும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை இன்னும் எனக்கு தந்தா நான் இன்னும் இல்லை 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 திறம்பட மேம்படுத்துவேன், இல்லை இல்லை, நான் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். என்னுடைய கட்சி என்னை மதித்திருக்கிறது, என்னுடைய கட்சி எனக்கு பெருமைகளையும் சிறப்புகளையும் தந்திருக்கிறது. கடந்த 25 ஆண்டு காலத்தில் எந்த காங்கிரஸ் தலைவரும் செயல்பட்ட காலத்தை விட எனக்கு அதிகமான காலம் நான் செயல்பட்டிருக்கிறேன். என் கட்சி எனக்கு கொடுத்த ஒரு ஊக்கம்தான் அதற்கு காரணம், என்னுடைய தலைமை கொடுத்த ஊக்கம்தான் கொடுத்தா, இல்லை நான் அந்த நோக்கத்திலேயே நான் வர்றதில்லை, எனக்கு எந்த பணி கொடுத்தாலும் செய்வேன் என்பது தான் என்னுடைய. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.